ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னா இங்குபேட்டரில் எக்ஸ் எத்த முன்னாடி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பவர் கட்டு அதாவது நம்ம ஏரியாவில் வந்து எப்போ பவர் கட் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோடய இன்குபேட்டருக்கு வந்து என்னோட என்கிட்ட எந்த பேக்கப்பும் இல்லை அதாவது இன்வெர்ட்ரோ ஏதாவது பா பேட்ரி எதுவுமே இல்லை அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் ஏரியாவில் எப்போ பவர் கட் ஆகுதோ அது அடுத்த நாள் வந்து நான் வந்து இன்குபேட்டரில் நெக்ஸ்ட் வைப்பேன் அதனால் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த மாதம் இருக்கும் எந்த ஒரு பவர் கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகாது செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எங்கு பேட்டில் எக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மிஷினை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக ரன் பண்ண விடணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா மிஷின் எல்லாமே வந்து சக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா தர்மோஸ்டேட்டு ஃபேனு லைட்டு அப்புறம் அந்த டெம்பரேச்சரை வந்து எல்லாமே கண்ட்ரோலர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகும் போது அப்படி இல்லைனா மினிமம் ஒரு த்ரீ ஆகுது நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுமாதிரி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த அந்த உங்களுக்கு வர ஃபெயிலியர்ஸும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் வந்து தர்மோஸ்டேட் வந்து பேக்கப் வச்சுக்கணும் அதாவது தர்மோஸ்டேட் வந்து திடீர்னு நீங்கள் இருக்கிற தர்மோஸ்டேட் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா உங்களால் வந்து உடனே ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்க முடியாது அதனால் எதுக்கும் ஒரு பேக்கப் வந்து தர்மோஸ்டேட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பல்ப் அண்ட் ஃபேனு டிசி ஃபேனு ரெண்டுத்துமே வந்து நீங்கள் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம் இதுவும் பேக்கப் வச்சுக்கலாம் ஏன்னா பல்ப் திடீர்னு நம்ம ஹை வோல்டேஜ் ஏதாச்சும் நம்ம ஏன்னா தால்மோஸ்ட் வந்து அடுத்த ஒரு ஒரு வாட்டி வந்து பவர் க கட் கட் ஆஃப் பண்ணுறதால பல்ப் வந்து திடீர்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பல்பும் ஒரு பல்ப்பு ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது ப்ளஸ் ஃபேனோ ஒரு டிசி ஃபேனோ வந்து உங்களுக்கு தேவை டிசியாக ஏசியாக உங்களுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு பேக்கப் வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்தது நீங்கள் வச்சுட்டு இருக்க எக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ட்டைல் எக்ஸா அதாவது கெட் கெட்டு போகாமல் இருக்கா எக்ஸ் அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்ல எக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதம் தேவையன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பவுல் வச்சுருப்பேன் தண்ணி ஃபுல்லாக அதை வச்சுட்டானு எனக்கு தேவையான அளவுக்கு ஹியூமிடிட்டி எனக்கு கிடச்சிடும் அடுத்த பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் என்ன மெயின்டெயின் பண்ணணும்னா ஒன் டு எயிட்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்லேருந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் டெம்ப்ரேச்சர் மெயின்டெயின் பண்ணலாம் இது ஒன் டு எயிட்டீன் டேஸ்க்கு அதே நைன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் செ டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணலாம் ஏன் நம்ம டெம் கம்மி பண்ணுறோம்னா ஒன் டு எயிட்டீன் டேஸ்க்கு வந்து எக்கோட ஹீட் வந்து அவ்வளவா இருக்காது அதை எயிட்டீன் டூ நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து எம்ப்ரோ வந்து டெவலப் ஆகிட்ருக்கோம் அப்போ உள்ளே வந்து பாடி டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற டெம்ப்ரேச்சர் ப்ளஸ் பாடி டெம்பரேச்சர் ரெண்டுமே அதிகமாகும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து சிக்ஸுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு கொடுக்கும் அதனால வந்து நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபை தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணுறோம் அதனால் அதனால தான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம் அடுத்த பாயிண்ட் வந்து ஹியூமிடிட்டி அதாவது நம்ம ஒன் டு எயிட்டீன் டேஸ்க்கு இருக்கும் நம்ம ஹியூமிட்டி என்ன இருக்கணும்னா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் அதே லாஸ்ட்டு நைன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நீங்கள் ஹியூமிடிட்டி வந்து ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதாவது சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேச்சிபிலிட்டி ஒன்றும் நல்லா இருக்கும் லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக் டேர்ன் பண்ணுறது இதே நீங்கள் மேனுவல் இங்கு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ட டேர்ன் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் தான் டேர்ன் பண் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது இங் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எயிட் டைம்ஸ் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் த்ரீ டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து எக்கை டேர்ன் பண்ண டேர்ன் பண்ணணும் அந்த எக் டேர்னிங் வந்து நான் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை பார்த்து நீங்கள் ஏன் நம்ம டேர்ன் பண்ணுறது அவசியம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் டேர்னிங் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணலாம் இது வந்து ஒன் டு எயிட்டீன் டேஸ்க்கு அதே நைன்டீன் டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அதாவது லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வந்து எக்கை வந்து டேர்ன் பண்ணக்கூடாது ஏன் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் டேர்ன் பண்ணக்கூடாதுன்னா அந்த த்ரீ டேஸ் வந்து எம்ப்ரியோ வந்து வந்து அதை அதனால கரெக்டான ஹேச்சிங் போர்ஷனுக்கு வந்து அவங்க போவாங்க அதனால நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து நம்ம எதுவும் டர்ன் எக்ஸை வந்து நம்ம டேர்ன் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட போர்ஷன் மாறி அவங்க ஹேச் ஆகிற இது இது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அது கடைசி பாயிண்ட் என்னென்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இது இது வரைக்கும் நான் இன்குபேட்டரில் எக்ஸ் வச்சு நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னா நான் எக்ஸ் இன்குபேட்டர் வைக்கும்போது வந்து சென்சார் இருக்குல்ல அது சென்சாரை வந்து நான் வந்து பாக்ஸ்குள்ளே வைக்காமல் பா அந்த சென்சார் மறந்துட்டு வெளியே வச்சுட்டேன் அதை வந்து நான் ஒரு தெரியும் உள்ளே வைக்க மறந்துட்டேன் இதனால் என்னாச்சுன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் ஹையாகி டெம்பரேச்சர் வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் மேலேயே போயிடுச்சு அதனால் வந்து என்னுடைய அந்த அந்த வாட்டி வச்ச எல்லா எக்ஸுமே வந்து ஒழுங்காக வந்து இதாகலை அதனால் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க எப்போவுமே வந்து சென்சார் தெர்மோஸ்டேட்டோட சென்சார் வந்து நீங்கள் நீங்கள் எக் ரொட்டேட் பண்ணும்போதோ இல்லை பாக்ஸை எடுத்து எடுக்கும்போதோ என்ன பண்ணாலும் தெர்மோஸ்டேட்டோட சென்சார் வந்து அழகாக வந்து உள் திடீர் உள்ளவே இன்சர்ட் பண்ணிடுங்க இதனால் வந்து அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இதுதான் உங்க கூட ஷேர் பண்ண நினச்ச முக்கியமான விஷயம் அது இல்லாமல் நான் வந்து மே சிக்ஸ்த்து வந்து நான் வந்து ஒரு லெவன் வீக்ஸ் வந்து என்னோடய இங்கு வச்சுருக்கேன் இதோட அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் Thank you.